பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். பாபுல் இன்ஃபாக், செலவு செய்வதை பற்றிய பாடம். கராஹியத்துல் இன்ஸாக், பொருளை செலவு செய்யாது அஞ்சத்தனமாக சேர்த்து வைத்துக் கொள்வதின் தீய விளைவுகள், அவற்றை பற்றிய பாடம். அது வெறுக்கத்தக்க விஷயம் என்பதை பற்றிய பாடம். அப்ப செலவு செய்யறதுனா நல்ல வழிகளில் செலவு செய்யறது, தர்மம் செய்வது. தனக்கும் செலவு செய்யறதும் தர்மம் தான், தன் மனைவிக்கும் செலவு செய்யறதும் தர்மம் தான். காசு பணங்களை அல்லாஹ் யாரும் செலவு செய்ய சொன்னாலும், அத்தகைய ஏழைகள், மிஸ்கின்கள், ஃபக்கீர்கள், வழிபோக்கர்கள், இவர்களுக்கு தாராளமாக அள்ளி கொடுக்குதல், இவற்றை பற்றிய பாடம். இப்போ அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் போது, சலூனுக்கு மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள். குலில் அக்வ, உங்களுடைய அத்தியாவசிய செலவுகளுக்கு போக மிச்சத்தை செலவு செய்யுங்கள். இப்போ ரசூல் சார் கேட்டாங்க, யாரை சொல்லி அந்த ஒரு திரும்ப இருந்தால் யார்கிட்ட செலவு செய்யணும், நீ உன் வேலைக்கு வச்சுக்கோ, உன் சாப்பாட்டுக்கு, மிச்சம் இருந்தால் உன் மனைவி மக்களுக்கு கொடு, அதுக்கு மேல மிச்சம் இருந்தா உன் வீட்டு வேலைக்காரங்க கொடு அப்படின்னு சொல்றான். அப்ப தன்னுடைய நெருங்கிய தர்மத்தை முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும், முதல்ல தனக்கு மட்டும் காசு வாங்கி, இவன் பட்டினி கிளம்பிட்டு இன்னொருத்தனை கொடுத்தான் அப்படின்னு அந்த இருக்காங்க, இவன் போய் இவன் இவன் சாப்பாடு முதல்ல பிச்சை வாங்கணும், இவன் 1 ரூபா கொடுத்தாங்க யாராவது, 1 ரூபா கிடைச்சிச்சு, அது இவன் சாப்பாடு வாங்கி சாப்பிடாம அது இன்னும் தர்மம் செய்யறதுன்னு இவன் கொடுத்துட்டான். இப்ப இவன் பசியாவுக்கு பசியாவே வந்து 50 வருஷம் வாங்கிடலாங்க, அப்படியே வாங்க முடியுமா, என்ன செய்யணும், சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ இவன் இவன் சாப்பாடுக்கு இன்னொருத்த பிச்சை எடுக்கணும், அதுவும் செய்யக்கூடாது. அதனால இவன் சாப்பாட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போதுமான அளவுக்கு இருக்குது, இவன் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் கிடைச்சி போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்போ என்ன செய்யலாம், அடுத்த தேவை, இவன் தனக்கு அடுத்து உள்ளவர்கள் யாருமே தன் நஃபக்கா செய்வது கடமையோ அவர்களை கொடுக்கணும், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்கள், தாய் தந்தை, அண்ணன் தம்பி, இவனு, இதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு தன் வேலைக்காரங்க வேலை செய்யறோம், அடுத்த ஊரில் பக்கத்தில் உள்ள நெருங்கிய உள்ள ஏழைகள், எளிய மக்கள், தெருவில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள், சொந்த பந்தங்கள் உள்ள ஏழை எளிய மக்கள், அடுத்து ஊரார்கள், அடுத்து உலகத்தார்கள், எல்லா மக்களுக்கும் இவ்வாறு அவனுடைய தர்மத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு படித்திரமாக தன் தர்மத்தை முன்னேற்றணும். இவன் ஊர்ல எவ்வளோ பேர் தேவையாக இருக்கிறாங்க, இவன் 100,000,000 கொண்டு போய் சிரியாவுக்கு அனுப்புறேன், ரொம்ப பேர் ஏழை கஷ்டப்படுறாங்கன்னு ஒன்று அனுப்பிச்சா, அமெரிக்காவில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு அனுப்புறேன், இவன் இவன் தெருவில் எவ்வளோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க, எல்லா ஊரில் ஏழை மக்கள் தான் இதுதான் செய்வாங்க, முதல்ல இவன் தெருவில் உள்ள ஏழை மக்களுக்கு தான் இவன் கொடுக்கணும். முதல்ல எல்லாரும் நல்லா கொடுத்தாச்சு, எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறாங்க, இப்போ அடுத்த ஆள் கொண்டு போ, பக்கத்தில் கொண்டு போ, இவன் குடும்பத்தாருக்கு முதல்ல கொடு, இவன் குடும்பத்தாரெல்லாம் வசதியாக இருக்கிறாங்க, இப்போ அடுத்த குடும்பத்தாருக்கு அதோட கொஞ்சம் தெருங்கிய சொந்தத்துக்கு போ, அதோட கொஞ்சம் தூரமான சொந்தத்துக்கு போ, இப்படி தான் போகணும் முறைப்படி. தவை இதான் தர்மத்தை செய்யக்கூடிய முறை. சலூனுக்கு மாதா யூசிய போல் இன்னொரு இடத்துல தான் கேட்கிறாங்க, எதை செலவு செய்வது, யாருக்கு செலவு செய்வது என்று கேட்கிறார்கள். கொல்மா அன்பக்சிமின் ஹயிரின், என்ன நன்மையான காரியங்களுக்கு நீ செலவு செய்கிறீர்களோ, நல்ல விஷயங்களை உங்கள் குடும்பத்தாருக்கு போக, உனக்கு போக, உன் குடும்பத்தாருக்கு போக மேல் மிச்சமாக எதை நீ கொடுக்க விரும்புகிறாயோ, கொல்மா அன்பக்தும் என் ஹயிரின், பலில் வாரிதைனி வல்லப்பரவீன், பெற்றோர்களுக்கு முதல்ல கொடு. பெற்றோர்கள் ஏன் வந்து அல்லா சேர்க்கிறாங்க, பெற்றோர்களுக்கு கொடுப்பது கட்டாய கடமை இல்லை, அவர்கள் ஓரளவுக்கு தங்கள் தகுதி உள்ளவராக இருப்பார்களே, ஆனால் உணவு சாப்பிட வழி இல்லாமல் தான் நீ கட்டாயம் கொடுத்தாகணும், உணவு இருக்குது, அவங்களுக்கு உடுத்த உடை இருக்கு, ஆனால் வறிய நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நீ சம்பாதிக்கிற காசை உன் மனைவி கொடுக்கணுமா, பெற்றோர் கொடுக்கணுமான்னு பார்த்தா, மனைவிக்கு கொடுக்கறதும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் உண்மையான கடமை, கையம் கொடுத்துடும், அதுக்கடுத்து மேல்மிச்சமாக காசு இருக்குமோ மன தாய் தந்தை கொண்டு போய் செலவு செய்யும். தாய் தந்தைக்கு அடிப்படை தேவையே பூர்த்தி ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முற்படுத்தலாம் தம்பி, உணவு இல்லை, உடை இல்லை, இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களும் முற்படுத்தணும். ஆனால் இருக்க இடம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கு, காசு பணம் இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்குறான், அதே மாதிரி சாப்பாடு வசதியெல்லாம் இருக்குது, எல்லாமே நினைப்பா இருக்கு. ஆனால் வருகிறனா இம்ப ஏழ்மை தான், சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றாங்க, இன்னும் இருக்குது எல்லா இடத்துக்கும், மாசத்துக்கு 10,000-5,000 வருமானத்துக்கும் வருமான வழி இருக்கு அப்படின்னு சொன்னா, உண்மனை மக்களுக்கு இப்போ நீ சம்பாதி காசை முதல்ல கொடுத்துட்டு, அவர் நிறைவடைந்த பின்னும் மிச்ச காசை மற்ற தாய் தரும் கொடுங்க. செலவு செய்யல முதல்ல கடமையாக இருக்குது தாய் தந்தைக்கு, வலில் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு, வல்ல அக்ரபின், நெருங்கிய உறவினர்களுக்கு, வலிதில் குருபாவல் எத்தாமாவல் மசாக்கின், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு எத்தீம்கள், மிஸ்கின்கள், நெருங்கிய உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல அல்லாஹ் அதுல சாமி தான். இதே அல்லா இன்னொருத்த சொல்லும் போது, செலவு செய்யறது நிதானத்தை கடைபிடி, என்ன அல்லா அவனுக்கு நியமத்துக்களை அள்ளி கொடுக்கும்போது உனக்கும் சுக சந்தோஷமா, மற்றவர்களுக்கும் ஓரளவுக்கு கொடு. அந்தவை
அல்ல தர்மத்துல வந்து 40ல ஒண்ணு கொடுக்கிறது சதக்கா கட்டாயம். தர்மமா கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கலாம்? தர்மம் உன் சொத்துல 10ல ஒண்ணு கொடுக்கலாம். இது தர்மம். மேல் முக்கியமா இன்னும் தர்மம் அதிகமா செய்யறதுனா 3ல ஒண்ணு கொடுக்கலாம். உனக்கு 10,000 வருமானம்னா 3,000 தர்மம் செய்யலாம். மிச்சத்தை உன் குடும்பத்தாருக்கு வச்சுக்கலாம், சேர்த்து வைக்கலாம். அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் தர்மம் பண்ணிவிட்டு கையில கை காசு இல்லாம உட்காராது. அது தப்புன்னு தான் என்ன பை அது கூடாது. அது அதான் சொல்றான் குர்ஆன்ல சொல்லும் போது வல்லதீன இது அன்பகு ஒரு செலவு செய்வார்கள் என்ன லம் யக்துரு லம் யுஸ்ரிஃபு உகான பைன தாலிக்க கவாமா பினாயித்து அவர் செலவு செய்வார்கள் என்ன கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், வீண் வரையும் செய்ய மாட்டார்கள், ரெண்டுக்கு நடுவில் செய்வாங்க. வக்சுது ஃபி மஷீக நடையில் எப்பயும் நடுத்தரத்தை கடைபிடித்துக் கொள்வாயா. இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றான் வலா தஜால் எதக்க மகரூலத்தின் இலா உணுக்கிக்க உன் கைய யாருக்கும் உதறாம கையில இருக்கிறதுக்கோ உதறது இல்லை. அந்த அளவுக்கு கழுத்தை கட்டி வச்சுக்கிட்டு கத்தி பிச்சா அடுத்த ஆள் கொடுக்கறது இல்லை. சில பேர் கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க. அப்பா அதாவது சாப்பிட்ட கையில ஈ ஓட்ட மாட்டாங்க, எச்ச கையில காக்கா ஓட்டாதவன் அப்படின்னு. ஏன்னா தெளிவு ஓ அப்படின்னு சொல்லும் போது ஒரு சோர்ப்பு உழுதுச்சுன்னா அது வந்து காக்காவுக்கு போய் சேர்ந்துருமே, அது ஈ எறும்புக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்ட்டு அதை நல்லா நக்கிட்டு கையையும் கழுவிட்டு அப்புறம் தான் காக்கா ஓட்டுறது. சு 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 அப்படின்னு எச்சக்கையில காக்கா ஓட்டாதவன் ஈ ஓட்டாதவன் சொல்லுவாங்க. ஈ உறிஞ்சான் கஞ்சான்னு சொல்லுவாங்க போதுங்களா. அவன் டீல ஈ உறிஞ்சிருச்சு, ஈ உறிஞ்சிருச்சான் அப்படி தீயில போடாம அதை எடுத்து ஒரு உறிஞ்சு உறிஞ்சிட்டு போட்டானா. ஏன் அது அந்த ஈல வந்து ஒரு அரை சொட்டு டீ வேஸ்டா போதே அப்படின்னு. ஏ பை என்னங்க பை டீல ஈ இருக்கா இல்லையா? எடுத்து உறிஞ்சி அதை குடிச்சிட்டு அப்புறம் தூக்கி போட்டாங்களா, அந்த ஈ உறிஞ்சாங்க கஞ்சாங்க இருக்கு. அந்த மாதிரி கஞ்ச பிசினாரிகள் துணியாவில வாழ்றாங்க. அந்த மாதிரி கையை மேல கட்டிக்கிட்டு யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கறது இல்லை. அவ்வளோ மகா கஞ்ச மகா பிரபு அவ்வாறு நீ வாழாத துணியாவில் ஒலா தஜால் எதக்க மகரூலத்தின் இல்ல ஒன்று குடிக்க கழுத்துல கையை கட்டிக்கிட்டு மகா கஞ்சனாக உட்கார்ந்து இருக்காரு. ஒலா தபுசுதுகா குல்லல் பஸ் ஒரே அடியா திறந்து விட்டுறாரு. வர்றதெல்லாம் செலவழிச்சிடுறது. இவனும் பட்டினி, இவன் மொஞ்சாதையும் பட்டினி, பிள்ளைங்களும் பட்டினி, இவ்வாறும் இருந்து விடாது. இப்ப தப்புழுத மலூமம் மதுகூரா அவ்வாறு நீ செய்தால் ஐசேதத்துக்குரியவனாக திரண்டு போது திகைத்து போனவனாக உட்கார்ந்து கொள்வாய். மலூமன்னு அசல் அல்ல, மற்றவருடைய ஏசி பச்சுக்கு ஆளாகும். கஞ்சத்தனமா இருந்தா ஏசி பச்சுக்கு ஆளாகுவான். எல்லாத்தையும் கொடுத்துட்டா இவன் செலவுக்கு ஒண்ணும் இல்லாம திகைச்சு போய் உட்காருவான். என்ன செய்யும்? ரெண்டுமே தப்புன்ட்டான். அல்லாஹ் சாமத்தாலாவே சொல்லிட்டான். எனவே அப்ப அல்லாஹ் நம்ம கொடுக்குற செல்வங்களை தர்மமும் செய்ய வேண்டும். அதான் சொன்னேன், கட்டாயமா தர்மம் வருஷத்துல ஜக்காத் கட்டாயமானது. அதுக்கு மேல் மிச்சமான சதக்கா வந்து 10ல 1 வரைக்கும் கொடுக்கலாம். ஒன்று வருமானத்துல 10ல் 1, மாத வருமானத்துல 4 வருமானத்துல கொடுக்கலாம். இதுவும் விட அதிகமா கொடுக்கணும்னு நினைச்சா 3ல் 1 கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு மார்க்கத்துல வந்து சரியில்லை. ஏன்னா உன்னோட தேவைக்கு தரணும் இல்லையா? சரி, அன்றாட தேவைகளுக்கு போக மிச்சத்தை எல்லாத்தையும் கொடுத்துடணுமா? அப்படி ஒரு கேள்வி வரும். அன்றாட தேவை மனுஷனுக்கு இருக்குது, சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு ஹதீஸ்ல வரதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அன்றாட தேவை வச்சுக்கணும், மிச்சத்தெல்லாம் தூக்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க சொல்லி. அது சரியில்லை. ஏன்னா அன்றாட தேவை மட்டும் இல்லை, தேவை மனுஷனுக்கு பலனால அன்றாட தேவை மட்டும்தான் இருக்கா? மனிதனுக்கு தேவைகள் சில தேவை அன்றாடம் இருக்கு, சாப்பாடு போன்றது. சில தேவைகள் வந்து மாதாந்திர தேவைகள் இருக்கு, மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும். அன்றாட தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு சம்பாதிக்க 500 சம்பாதிக்கிறான். அது அன்றைக்கு தேவைப்படும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு தாங்க அன்னைக்கு வந்து சாப்பாடு, மிச்சம் 400 ரூபா தரவு பண்ணிடணுமா? அப்படி வச்சு கேட்டுக்கு விளையா கட்டுறது. அப்போ மனிதருக்கு மாதாந்திர தேவைகள் இருக்கு, வாராந்திர தேவைகள் செய்து இருக்குது. எனவே அதே மாதிரி வருடாந்திர தேவைகள் செய்து இருக்குது. வருஷம் ஒருக்கா வீட்டுக்கு பயன் தெரிவிக்கணும், வருஷம் ஒருக்கா ரெண்டு ட்ரெஸ் வாங்கணும், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ கட்டாயமாக அந்த தேவைகளையும் மனதில் கருத்தில் கொண்டு அவைகளுக்கும் தேவையானதை எடுத்து வைத்து கொண்டு அஃபுன்றது இது எல்லா தேவைகளும் போக மேல் மிச்சமானதுதான். இப்போ ஒருத்தவங்க வீடே இல்லை, வாடகை கொடுத்துருக்குறான். இப்போ அவனை பொறுத்தவரைக்கும் காசு கட்டாயம் சேர்த்து ஒரு வீடு வாங்கணும். அவன் தான் இப்போ ஃபக்கீரே,
ஏன்னா வீட்டு வாடகை வீட்டில் படக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஒரு ஆணி அடித்தா விட மாட்டான், ஐயோ நீ அடித்த ஆணி அந்த வந்துருச்சியாங்க, அதெல்லாம் விட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பெயிண்டில் ஏதாவது கை அப்பிடிச்சு பெயிண்டில் ஏதாவது அடிச்சு சொன்னால் உடனே சட்டம் போடுவாங்க. அப்போ சொந்த வீடும் மனிதனுக்கு தேவையானது தான், சொந்த வாகனமும் மனுஷனுக்கு தேவையானது. நீங்கள் போகிற ஒரு என்ன ஒரு பைக்காவது இருக்குன்னு நமக்கு இல்லை, அப்போ ஒரு வீடும் ஒரு வாகனமும் அதுக்காக நீ காசு சேர்த்து வச்சான், அது அது கட்டாயம் சேர்த்து வைக்க தான் ஆகும். இதெல்லாம் போக உன்னுடைய அடிப்படை தேவையில் போக மிச்சத்தை செலவு பண்ணு, கஞ்ச பிசினாரியாக இருக்காது அதுக்கு இல்லை. இல்லை தர்மம் செய்யணும், யாரும் சாப்பிட வர்றாங்க ஒரு ரூபா கூட கொடுக்குறதில்ல, அவனுக்கு ஒரு ரூபா கொடுக்க முடியாது எட்டனா கொடு, உன்னால் முடிஞ்சதை கொடு. வந்து கேட்கக்கூடிய சாயல்களுக்கு இப்போ உன் சதகால உன் தர்மங்களை கேட்கக்கூடிய சாயல்களுக்கும் ஒரு பங்கு வைக்கணும். வீட்டு தேடி வந்தவங்களுக்கு வெறும் பம்மா சாயில பலா தன்னை வெங்கையா அனுப்பாத, வசதியாக நிறையா கொடு, வசதி கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக கொடு, அவர்களுக்கும் கொடுக்கணும் உன்னுடைய தர்மத்தில். கேட்காமல் உன்னை தேடி வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு ஒரு பங்கு இருக்குது, விருந்தாளி வருஷத்துக்கு இத்தனை பேர் வருவாங்க அவங்க கணக்கு இருக்குது. இப்போ அந்த லீவில் வந்து தங்கச்சி வரும், அப்புறம் ஸ்கூல் லீவில் வந்து அக்கா வரும், அந்த லீவில் வந்து அண்ணன் அண்ணன் வருவார், இப்படி கணக்கு இருக்குது. அதுக்கும் அதுக்கும் காசை சேர்த்து வை உன்னுடைய, அதுவும் தர்மம் தான். விருந்தாளிகளும் ஒரு பங்கு இருக்குது, உன்னுடைய பெரியோர்களுக்கு அன்பளிப்பு தருவதற்கும் ஒரு பங்கு இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு அன்பளிப்பு தரணும், உங்கள் ஓதி கொடுத்த உற்சாகமாரளுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். எனவே இதெல்லாம எதிர்பாராத செலவு ஒன்று இருக்கு, இதுதான் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கும் செலவுகள். எதிர்பாராத செலவுன்னு சொல்லுது இருக்கு, திடீர்னு ஆபரேஷன் வரும், திடீர்னு அடிபட்டு கை காலத்தை அடிபட்டு கட்டு போட்டு அதுக்கு ஒரு 2000 செலவாச்சுங்க அப்படின்னு சொல்லி வரும், அதுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வை. ஆக சேர்த்து வைக்கிறது கட்டாய தேவை, அதுவும் மனுஷன் அடிப்படை தேவை தான். அன்றாட செலவு போக மிச்சம் தர்மம் பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது இருக்குங்களா. ஆ இது எல்லாம் போக லட்ச லட்சமா காசு கோடி கோடி வச்சுருக்காங்க பாருங்க, அழகான வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, வந்துங்களா. அப்போ அவனுடைய அடிப்படை தேவைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு அவன் 1 லட்சம் செலவு பண்ணாலும் போதும், வருமான மாசத்துக்கு 5 லட்சம் வருது, ஃபேக்டரி இருக்கு, ஒரு இருக்கு, இது இருக்கு, வந்துங்களா. லட்ச லட்சமா கோடி கோடியா வச்சு செலவு கஞ்சத்தனம் செலவு கஞ்சப்பணம் பண்றான், வேற யாருக்கும் ஒரு காய் ஒரு காசு அள்ளி கொடுக்க மாட்டான். அது இஸ்ராப் மட்டும் செய்யறான், கல்யாணத்துக்கு 10 லட்சம் செலவு, பத்திரிக்கை ஒரு 100 ரூபாய்க்கு பத்திரிக்கை, 150 ரூபாய்க்கு ஒரு பத்திரிக்கை, இது இஸ்ராப் செய்வான். எத்தனை பேர் ஒருத்தனுக்கு அள்ளி கொடுக்க மனசு வராது, இந்தமாதிரி அது ரொம்ப மகா கெட்டது. அடிப்படை தேவையில்ல, ஏழைகள் நடுத்தரவாதிகள் இருக்காங்களே அவங்க அவர்கள் தான் தேவையானவராக இருக்கிறாங்க. அவன் தன்னால் முடிஞ்சளவு தர்மம், அவங்களும் கஞ்சித்தனமாக இல்லாமல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்துக்கு 50 ரூபா கொடு, மாதத்துக்கு 100 ரூபா கொடு, ஒரு மாதம் வருவா 2000 3000 தான், மாதத்துக்கு 100 ரூபா கொடுக்கணும்ல, அவ்வளோதான். அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா உட்காந்து கொள்ளக்கூடாது. அதனாலவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை, ஏன்னா பல பேர் வந்து இந்த பக்கமும் ஓவராக போயிடக்கூடாது, அந்த பக்கம் ஓவராக போயிடக்கூடாது, அதில் ரெண்டு பக்கமும் நடுவில் வக்ஸதி மசிக்கும், வாழ்க்கையில் எப்பயுமே நடுத்தரத்தை கடைப்பிடி அப்படின்னு நல்லாவே சொல்கிறான். சரி அப்புறம் கேள்வி, நம்ம சஹாபாக்கள் இதையுமே அடிப்படை தேவையில கூட வச்சுக்காம அள்ளி கொடுத்துட்டாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாங்களே, வீட்டில் பசி பட்டினியே இருந்து அள்ளி கொடுத்தாங்களே, என்ன அது ஃபக்ர இஸ்தியாரி பெருமானா ஸல்லல்லாஹு அந்த மாதிரி அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஃபக்ரில் இருந்தாங்கன்னா ஃபக்ர இஸ்தியாரி, தனக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட ஏழ்மை அது. அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், காசு பண்ணலாம் கொடுத்தா அவங்க நிறையா கொடுத்தா அல்லாஹு ஜல்லஷா அவங்க தர அரசர்கள்லாம் அதிகாரிச்சாங்க, அவர்கள் தேவையில்லை மற்றொரு பங்கு வச்சுட்டு தான் பட்டி இருந்துக்கிட்டாங்க. அதனால பெருமாசம் எதுவுமே சாப்பிட்ல, எதுவுமே உடுத்தல, எதுவுமே இல்லைன்னு யாரும் தப்பாக விளங்காதீங்க. ரொம்ப சூழ்நிலை விட பஞ்ச பராரியால் பிச்சைக்காரனா வாழ்ந்தாங்கன்னு நினைக்காதீங்க, பெருமாசம் கண்ணியமாக தான் வாழ்ந்தாங்க, அள்ளி கொடுத்ததும் அதிகமாக இருந்துச்சு, வாழ்ந்ததும் கண்ணியமாக வாழ்ந்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாடு நல்லா சாப்பிட்ருக்குறாங்க, ஒரு சில நேரம் பட்டினி கட்டிருக்காங்க, காலை மாலை உண்டால் காலை உண்ணவில்லை, அதெல்லாம் உண்மைதான். ஒரு சில நேரங்களில் வந்து நல்லா சாப்பிட்ருக்குறாங்க, ஒரு சாப்பி வீட்டு போனால் ஒரு சப்பை கொண்டு வாங்கினா கொண்டு வந்து விட்டாங்க சாப்பிட்டாங்க, அது முடிச்ச இன்னொரு சப்பை கொண்டு வாங்கினா அதையும் கொண்டு அதையும் சாப்பிட்டாங்க சொல்லுவாங்க. நீ ஆட்டில் 2 சப்பை ஒன்றை திங்க முடியுமோனால, ஒரு சப்பை வந்து 1 கிலோ 1.5 கிலோ இருக்குன்னு வச்சுங்க, ஒரு சப்பை 2 சப்பைன்னா இடத்துல 3 கிலோ கறி நீ சாப்பிட முடியுமா, பெருமாள் சாப்பிட்ருக்காங்களே அண்ணா அந்த அதாடு பாகுவான உடல் சொல்லலாம்னு சொல்லும். நம்ம மாதிரி குட்டையும் இல்லை ஒல்லி கிடையாது, நடுத்தரமான உடல் நடுத்தரமான உயரம். அரபு மக்களுடைய சாப்பாடு இல்லை, ஒரு ஆட்டை முழுசாக சாப்பிடுவாங்க, அப்படியே புளி சாப்பிடல அப்படி இல்லை, ராட்டை அப்படி முன்சா காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. அவர்களுக்கு இந்த 2 சப்பைங்கிற சின்னது தான், 2 சப்பை சாப்பிட்டா நீ இருந்து ஆச்சரியப்படுவ, ஆனால் அவர்களுக்கு 2 சப்பை தான் சாப்பிட்டாங்களா மிச்சத்தனா, அவங்க அந்த அளவுக்கு அவர்கள்லாம் அனுஞ்சுங்களா. அதே மாதிரி பெருமான உடுத்தி உடைகள் சிலதெல்லாம் வந்து 1000 திருகம் மதிப்புள்ள உடைகள், இருந்த உடைகள்லாம் உடுத்தி அரசர்கள் மாதிரி உடுத்திருக்காங்க சிலதா சொல்லலாம். பெருமாள் தனக்கும் ஒரு வீடு, தன்னுடைய 11 மனைவிகள் தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்துட்டாங்க, சொந்த வீடு வாடகை வீடு கிடையாது, சொந்த வீடு
என்ன பை நல்லா பாருங்க ஹதீஸை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களுக்கும் தனித்தனியா வீடு, மகளுக்கு தனி வீடு. அந்த காலத்துல வீடு எவ்வளவு கட்டணும், அந்த காலத்துல அந்த வீடு சொந்த நிலம், யார்ட்டு காசு கொடுத்து வாங்கி சொந்த நிலம் தான் அது, வாடகைக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கல, சொந்த நிலத்துல வீடு வாங்கி 11 மணிக்கு வீடு கட்டுவோம். அந்த காலத்துல வீடு என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா மண்ணு செவரு தானே, செங்கல் வந்து மண்ணு செவரு கட்டி அதுக்கு மேல குடிச்சி போறதான் வீடு. இந்த மாதிரில ஓல்டு கிடையாது, இந்த மாதிரி சார்ஸு அதெல்லாம் இல்லாத காலங்கள். அது பலகை தார்ஸ் இருந்துச்சு, பலகையே மேலேயே அடிச்சு அதுக்கு மேல போட்டுருவாங்க, அதுக்கு மேல ஒரு வீடு மாதிரி கட்டிடுவாங்க. பலகை தார்ஸ்ங்கிறது போட்டு அதுக்கு மேல ஒரு ஒரு வீட்டுக்கு மேல ஒரு குடி இருந்தாங்க. ஒரு மாதம் முதல் இப்போ தங்கியிருந்தாங்க அபு அய்யூப் அன்சார் அது எல்லாருன்னுங்களா. அதுவே வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கியிருந்தாங்க, ஒரு ரெண்டு அடுக்கு வீடு தான் அபு அய்யூப் அன்சார் இல்ல வீடு, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு. ஆரம்பத்தில் அபு அய்யூப் அன்சார் கேட்டாங்க, யார சூழல்லா நீங்க கீழே இருந்து நாங்க மேல இருந்தோம்னு சொன்னா நாங்க ஏதாவது மேல தண்ணி கொட்டுவோம், பலகை தான் அடுக்கியிருப்பாங்க மேல, இந்த மாதிரி முஸ்தகில் நம்ம வீடு மாதிரி இருக்க பார்த்து மேல அந்த மாதிரி இல்ல, நாங்க மேல ஏதாவது சாப்பிடும்போது நம்ம பிள்ளைங்க தண்ணி கொட்டிருச்சுன்னா கீழே உங்க மேல உங்கிருவோம், அது உங்க நீங்களும் கீழே வச்சுட்டு நாங்க மேல உட்காந்து உங்களுக்கு உங்களுக்கு மேல எங்களுக்கு கால் இருக்குது, இது பேதப்பா போயிடும், அதனால யார சூழல்ல நீங்க மேல இருந்துக்குங்க. சரிப்பா மேல இருந்துக்கிறேன் சொல்லலாம் சொல்லுவோம். அவ்வளோ கீழே இருந்துக்கிட்டாங்க. ஆனா சல்லாசை யாரும் பார்க்க டெய்லி வர்றாங்கல்ல, சஹாபாக்கள் வர்றாங்க டெய்லி சாரி நடக்குது, அங்க எல்லாரும் மேல ஏறி இறங்குறது மற்றவங்க சிரமமா இருக்கு. ரசூல் சல்லாசை அங்கிருந்து கீழே இறங்கி இறங்கி தொழுவு பள்ளியாசத்துக்கு போறது அது ரசூல்லாவும் சிரமமா இருக்குது, படியில ஏறி தான் இறங்கணும். அதை பார்த்துட்டு அபு சையாரத்தில் நீங்க கீழே இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குப்படி இவங்க மேல போயிட்டாங்க, அவங்க குடும்பத்தோட இவங்க அபு அய்யூப்லன்சார் குடும்பத்தோட மாடிக்கு போயிட்டாங்க. மாடிக்கு போய் ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் முடிச்சிருப்பாங்களாம், இரவெல்லாம் முடிச்சிருப்பாங்களா, இரவத்தை மாற்றி மாற்றி முடிச்சுக்குவாங்களாம். ஏன்னா ஏதாவது பிள்ளைங்க சத்தம் கிட்டம் போட்டு டம்பு டம்பு ரசூல சிரமம் போயிடுமே, ஏதாவது தண்ணி கிணி கொட்டி விட்டா பெருமாள் சிரமம் போயிருமே, ஏதாவது மாவை கொட்டி விட்டாங்க ரசூல மேல தூசி விடுவோமே இப்படிங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு எச்சரிக்கையா இருப்பாங்களாம் அவங்கெல்லாம். அப்போ ஐயோ பிள்ளை சார் இது எல்லா சொல்லாங்க. அப்ப ரெண்டு அடுக்கு இருந்து அப்ப பழகையிலேயே ரெண்டு அடுக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு மேல குடிச்சிருக்கும் கூரைகள் போட்டிருப்பாங்க. அப்ப சொந்த வீடு 10 மனைவிமார்களுக்கும் உட்பட்டாங்க இல்லையா, மீதி 10 பேர் 10 மனைவிமார்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து மகளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து, அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் 1 வருஷத்துக்கு தேவையான தானியங்களை முன்கூட்டி கொடுத்துருவாங்க. தானிய ஆளுக்கு விளைச்சலாய் வந்த உடனே பெருமாசத்தம் வரக்கூடிய தானியங்கள்ல அவங்க ஹதியா வர தானியங்கள்ல 10 மனைவிமார்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 1 வருஷத்துக்கு தேவையான அரிசியை கொடுத்துருவாங்க தானியங்களை. என்னவை 1 வருஷத்துக்கு ஒரு 3 மூட்டை வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஒரு மூட்டைங்கிறது ஒரு 100 கிலோ கோதுமை இருந்தால் ஒரு 3 மாசத்துக்கு போதும், ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றது 1 கிலோ போதும்னா 3 கிலோ ஒரு மனைவிக்கு. இப்போ 10 மனைவிக்கு 30 மூட்டை, 1 மூட்டை 100 கிலோ மூட்டை, 30 மூட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க, முன்கூட்டி கொடுத்துட்டாங்க. சில மனைவிமார்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, சில மனைவி அப்படியே தர்மம் செஞ்சுட்டாங்க, ஏன்னா கொடுத்துருக்காங்க சிலதாசம் ஒவ்வொரு மனைவிக்கும். பெருமாசம் சொந்த தோட்டங்களுக்கு செல்லாசம் அவங்களுக்கு அதுல இருந்து வருமானம் வந்துச்சு, அந்த வருமானம் செல்லாசம் மனைவி மக்களுக்கு கொடுத்தாங்க. சொந்தமான தோட்டங்கள் இருந்துச்சு, பெருமாள் சொந்தமான கால்நடைகள் இருந்துச்சிருந்தாங்க, சொந்த வாகனம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ், ஒட்டகம் இருந்தது, ஒரு கழுதை இருந்தது, குதிரை இருந்தது, கோவேறு கழுதை வச்சிருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப பிச்சைக்காரனா பஞ்சபராயிருந்த யாருன்னு சொன்னா நம்பாதீங்க. அந்த காலத்துல பெருமாள் வசதியானவங்க தான், ஏன்னா ஒரு வீடு சொந்த வீடும் ஒரு வாகனமும் இருந்தா வசதியானவங்க தானே. இப்போ ஒருத்தன் சொந்த வீட்டு இருக்குது, ஒருத்தனுக்கு ஒரு கார் இருக்குது, ஆமாங்களா, 1 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடும் வீட்டில் கொடுத்துட்டாங்க. இது வசதி வாய்ப்பு இல்லையா, இது வசதி தான். அது நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் தான் நடுத்தர அந்தஸ்தோட தாண்டினவர், அவர் வறுமை கொட்டு கீழே இல்லை. அப்போ பேர் பெருமாள் காலையில் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பிட்டதில்லை, சாயந்தரம் சாப்பிட்டா காலையில் சாப்பிட்டதில்ல, 3 நாள் தொடர்ந்து வீட்டில் சமையல் செஞ்சதில்லை, அடுத்தறிஞ்சதில்லை. ஆமாம் பெருமாள் சாங்கிட்ட கொடுப்பான், அவர் வர்றதை பங்கு வச்சிருவாங்க எல்லாத்துக்கும். நைட் சாப்பிட சாப்பிட்டு கைக்கு எதுவும் மீதி வைக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க, கையில் காசு வச்சுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. யாராவது எதை பற்றி கை வச்சுக்க, இந்த மனைவி வேணுமா, இந்த பிள்ளைங்கன்னா, இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு வாங்கணுமா, இருந்தா வாங்க, குதிரைக்கு இந்த தீவிரம் இந்த வச்சு வேலை ஆட்டை காதிங்களை இருப்பாங்க, வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்து கொடுத்துருங்க, கையில் ஒன்றும் இல்லை. அதிகாக்கள் வந்துச்சா அப்படியே கொடுத்துட்றது, காயில் வந்துச்சா அப்படியே காலி பண்ணுறது, சாயந்தரம் வந்துச்சா அப்படியே காலி பண்ணிடுறது, கொடுத்தேன் சாமான் வாங்கி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது இல்லை. பெருமாள் சஹாபாக்க சூசல்லாசு என் கையில் வச்சுக்கிறது இல்லை, அதனால ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் அர்த்தம் இல்லை, வந்துகிட்டே இருந்துச்சு பெருமாள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க.
பட்டினியும் கிடந்திருக்கா, சில நேரம் வராது, ரெண்டு மூணு தொடர்ந்து ஹரியாக்கள் எதுவும் வராது, பட்டினி கிடந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால வாழ்நாளும் பட்டினியா கிடந்த அர்த்தம் இல்லை பை, தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு பட்டினி கிடந்திருக்காங்க, ரெண்டு நாள் உயிரெல்லாம் ஒட்டி ஒரு போர்ல வைத்து கல்லை கட்டிருக்கிறாங்க, அப்படியே இருந்திருக்கு, அப்படி கல் கற்கள வைத்து கட்டிக்குவாங்க, அந்த மாதிரியும் இருந்திருக்கு வாழ்க்கையில நினைச்சிங்களா. ஆனா எப்பயுமே உணவு வந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லா வயிற்றுல மூணுல ஒரு பங்கு தகுதி தண்ணி சாப்பிடுங்க, ஒரு மூணுல ஒரு பங்கு தண்ணிக்கு, மூணுல ஒரு பங்கு காத்து அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க எப்பயுமே. அங்கே வந்துச்சியா பிரியாணி வெட்டு அப்படின்ட்டு வட்டர சம்பளம் போட்டு உட்காந்து இலையை பெருசா விரிச்சு சுத்தி அணை கட்டிக்கிறாங்க, முதல்ல உடல ஊத்து அப்படி ஊத்தி சும்மா அப்படியே ரபக்கு லபக்கு லபம் ரெண்டு காயா சாப்பிடுறோம், ஒருத்தன் இந்த ஒரு உருடுறான் அதுக்கு கொட்டி அப்படியே உள்ளாங்கிறான். அந்த மாதிரிலாம் வந்து ரவுண்டு கட்டி சாப்பிட்டு வயிறு தொந்தி தெரித்து தொந்தி தொத்தி அப்படிலாம் தேவையில்லை, அளவோட தான் சாப்பிடுவாங்க, இவ்வளோ இருந்தாலும் அளவோட தான் சாப்பிடுவாங்க வந்துச்சுங்களா. அதனால பெருமானார் சொன்ன பிச்சைக்காரனா வாழ்ந்தாங்க, ரொம்ப பஞ்ச பராரியாக வாழ்ந்தாங்க, அழகான உடைகள் உடுத்துவாங்க செல்லாரு செல்லமா, ஒட்டு போட்ட ஆடைகளும் அணிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அற்புதமான உடைகள் உடுத்திருக்கிறாங்க, அழகான ஆடைகள், அழகான தலப்பா, அழகான வாழ், அழகான செருப்பு எல்லாமே அணிஞ்சிருக்காங்க செல்லாரு. ஒருவன் தன் செருப்பு அழகாக இருக்க வேண்டும், தன் ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தப்பா யார சொல்லான்னு கேட்டாங்க சஹாபி. அப்படிலாம் யார் சொன்னா உங்களுக்கு, இன்னல்லாஹ் ஜமாலுன் யுஹிப்புல் ஜமால், நல்லா அழகானவன் அழகை விரும்புகிறான், எல்லாரும் பிச்சைக்கார மாதிரி வாழும் நல்லா காசையா இருந்தால் எப்படி கூடாது அதான் அதுனா, எல்லாரும் சந்தோஷமா நல்ல ஆடைகளை வாழும், யாருக்காவது நல்லா செல்வங்கள் கொடுத்தா அந்த செல்வங்கள்ல அவன் நல்லா வெளிப்படுத்தி காட்டு நல்லா ஆசைப்படுறான் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. சொல்லுவேன் காசுபுரம் கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் மூட்டை கட்டி உருப்பில் வச்சுட்டு உள்ளதுலயே பழைய ட்ரெஸ் பீத்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதில் ரெண்டு ஒட்டையை போட்டு ரெண்டு தொப்பி அரைவாசி கிழிச்சு வேறு மாட்டி செருப்பு ஒரு செருப்பு இன்னொன்று இன்னொரு செருப்பு இன்னொரு கடை வாங்கி போட்டு பார்க்க வெளியே வரும்போது முசாபர் மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி வெளியே வந்து ரொம்ப தகவாது அவர் ரொம்ப தகவா அப்படியா, இந்த மாதிரி நீ பயணம் வச்சுக்க பயம் உட்காரே மாட்டான் இவனும், ஐயோ 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 இவன் வந்து பயம் வச்சு கடைசியில் பிச்சை பார்க்க போறான், இவங்க வரும் போகும்போதே கம்பீரமா போய் அப்படி பென்சு காரில் போய் இறங்கணும் பள்ளிவாசல்ல அப்படி அப்புறம் பார்ப்போம் பாதி பேர் சரி இவர் பயன் செய்யறாரு இன்னைக்கு வர்ற காரம் பாரியா டஸ்ஸை பார்த்தோம் யோப்பா என்னது என்ன அழகா போட்டிருக்காரு, தொப்பி பார்த்தோம் இப்படி நூறு தொப்பியா ரெண்டாயிரம் மூவாயிரம் உங்களுக்கு தெரியுது, தலப்பா அம்மாடி கையில் அசா அப்பா இது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் உங்களுக்கு தெரியுது, வாட்சை பார்த்தோம் அம்மா என்னடா இது சீக்கோ பை வாட்சி கட்டிருக்காரு எப்படியும் ஒரு பத்தாயிரம் குறையாது, செல்போன் என்னது சாம்சங் கேலக்சி எப்பா 30,000 இருக்கும் போல தெரியுது, அவர் பேருந்து பயணிச்சா சரி பயணம் கேட்டே போயிருவோம் என்ன பயணம் செய்யறாரு பத்திரம் வாங்கி அப்புறம் உட்காருவாங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரம் போய் பேச உட்காருவானாச்சு தள்ளா சொன்னவங்க வீட்டுக்கு விருந்து போடுறது தாரியம் செஞ்சாங்க எல்லாருக்கும், பெருமாள் யார் பிச்சைக்காரன் சொன்னா உங்களுக்கு, யார் ரொம்ப பரவேசியா வாழ்ந்தாங்க சொல்ல யார் சொன்னா உங்களுக்கு, பக்கத்து எஃப்டிஆரின்னு சொல்றது பக்கராக பக்கரே தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் சொல்லலாம், தலைவர்களுக்கெல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வீட்டுல விருந்து போட்டு தாரியம் செஞ்சாங்க, பயன் செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் நாள் விருந்து போட்டாங்க, சில பேர் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க வந்து சாப்பிட்டுட்டு பெருமாள் பயன் பேச ஆரம்பிச்சோன்னு இது வரும் சாப்பிட சொன்னீங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறான்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க, சேர்ந்து இன்னொரு நாள் விருந்து சொன்னாங்க எல்லாரும் வந்தாங்க விருந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து தலைவர்களுக்கு ஸ்பெஷலான விருந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பயன் ஆரம்பிச்சாங்க சொல்லலாம் சார் இப்போ கேளு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு தெரியுங்களா. பெருமான சொல்ல செல்லம்மா அவர்கள் வீட்டை சுற்றி மஞ்சிது நபி பெரும் பக்கம் வீட்டுக்கு ஒட்டி மஞ்சிது நபி வீட்டோட ஒரு வாசல் வந்து மஞ்சிது நபிக்குள்ளே திறக்கும் வந்தா தொடர்ந்து நேரம் மிஹராபுக்கு போயிடலாம், இன்னொரு வாசல் வெளியே இருக்கும் புரிஞ்சுங்களா. அந்த அந்த மஸ்ஜித் நபியில மஸ்ஜித் நபியுடைய வாசல திண்ணையில 400 சஹாபாக்கள் உட்கார்ந்துருந்தாங்க, 400 சஹாபாக்களும் பெருமாள் சொல்லாத மூலம் சாப்பிட்டுருந்தாங்க, ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை ஹான்கால் பெருமாளுடைய ஹான்கால் எத்தனை பேர் இருந்தாங்க 400 பேர், 400 பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய ஹஜியாக்களை பிரித்து கொடுத்துருவாங்க, அந்த 400 பேர் சில நேரம் குறையும் கூடும் எங்காவது போருக்கு அனுப்புனா சில பேர் அமைச்சு வைப்பாங்க, இங்கே தாலிமு பயன் அனுப்பணும் நீங்கள் 10 பேர் அங்கே போகும் பாருங்க 10 பேர் இங்கே போகணும் அமைச்சு வைப்பாங்க, 400-300 ஆகும் திரும்ப 400,000 இப்படி குறையும் கூடும், அதான் 400 பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க போய் சிலோட பயன் கேட்கறதுக்கும் தாலிம் கேட்கறதுக்கும் எப்பயுமே 400 பேர் இருந்தாங்க, அங்கே சில பயன் செஞ்சால் மதியம் தொழுவது கஞ்சி தொழுவாங்க சின்னையில் உட்காந்துக்குவாங்க சம்பாதிக்க போக மாட்டாங்க அவங்களாம் பெருமானம் கொடுத்துட்டு இருந்தாங்க 300 சாப்பாடு யார் சும்மாவா யார் சொன்னா பெருமானம் சொன்ன பசி பட்டினியில் வாழ்ந்து கஞ்ச பஞ்சு கஞ்சு பஞ்ச பராரியாக வாழ்ந்துட்டு போனாங்க அந்த அழகான ஒட்டகம் வச்சுருந்தாங்க சொல்லாது பசுவா ஒவ்வொரு கழுதை வச்சுருந்தாங்க வாழ்கள் வச்சுருந்தாங்க சாமான் சேர்த்து வைக்க மாட்டாங்க ஆனால் நல்லா அல்லாவை கொடுத்துட்டு தான் நிறைய அல்லா ஜெலிச்சாங்க தோட்டத்தில் வருமானம் வந்துச்சு என்ன பை அவங்க கழுதை வசதி வாய்ப்பாக வாழ்ந்தாங்க
அசதி பஷ்ரால யாரு வந்து ரொம்ப பிச்சைக்காரனா வந்தாங்க வந்திருக்கு எல்லாரும் சஹாபாக்கள் அபுபக்கர் வசதி வாய்ப்பா வந்தாங்க அதே வியாபாரம் செஞ்சாங்க அப்துல் ரஹ்மான் ரவுஃப் ரஜி எல்லாம் பல கோடிகளுக்கு அதிபதியா இருந்தாங்க அவங்க மூத்தா போன மாதிரி அவங்க தங்கத்தெல்லாம் வெட்டி எடுத்து கொடுத்தாங்க பாலம் பாலமா கோளாடி வச்சு பொழந்து கொடுத்தாங்க தங்க கட்டி இப்ப நீ ஐஸ் தங்க பிஸ்கட் தான் பாத்துருப்ப அதாவது நீங்க நீங்க வந்து மில்க் பிரிட்டான மில்க் பிஸ்கட் சாப்பிடுறீங்க அது மாதிரி தங்க பிஸ்கட் பெருசுதான் வந்துங்களா அதான் நீங்க பாத்துருப்பீங்க தங்க பாலங்கள் பாத்துருக்க மாட்டீங்க அப்படியே திருவிழா போற காலு கூட்டி கல்லு மாதிரி தங்க சத்து பெருசு அவ்வளவு பெருசு தங்க வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் அது என்ன பிஸ்கட் ஏதாவது சொல்ற போய் தங்க பிஸ்கட் எப்படி சொல்ல முடியாது போய் தங்க பாறைகள் புரிஞ்சுங்களா அதை வந்து அவன் உபாத்தான பின்னாடி கோடாளி வச்சு பொழந்து ரெண்டா பொழந்து மூணா பொழந்து இதாப்பா நீ வச்சுக்க நீ வச்சுக்க அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க புள்ள கொடுக்க பிரிச்சு கொடுக்கும் போது பெரிய 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 பாறைகள் எல்லாம் ஒரு பாறை விட்டு விட்டு ஒரு கூட்டு கூட்டி வச்சிருந்தான் கொஞ்சமா இருக்கு என்ன நினைச்சிக்க நீங்க நீ ஒரு பாறை வச்சுக்க நீ ஒரு பாறை விட்டுட்டு போ ஒரு ஒரு தெருவா விட்டுட்டு போனா என்ன சரி தூக்கி போக முடியாது நீ அதை விட்டுட்டு வீட்டு கொண்டு போப்பா அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து நம்பிக்கிட்டு இதை வச்சு கடப்பா வச்சு பாறை நம்பிட்டு பாருமா நம்பிக்கிட்டே தான் விட்டு கொண்டு போனோம் ஒருத்தரும் தங்கத்தை எடுத்தது பெருசு எவ்வளவு காசு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இன்னைக்கு யாராவது பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி தங்க பாறை பாத்துருக்கீங்களா எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாரு போலா வச்சு டமா டுமீன் அடிச்சு அதை பொழந்து அவ எல்லாரும் பங்கு வச்சு கொடுத்தாங்களாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்துல் மாமரது இல்லாம ஜுபேர் பின் அவாம் ரது இல்லாம எல்லாம் வசதி வாய்ப்பு தான் அப்துல்லா பின் ஜுபேர் ரது இல்லை அப்துல்லா பின் ஜுபேர் இல்லாட்டு 100 அடிமைகள் இருந்தாங்க வியாபாரத்தை கவனிக்கிறாங்க பெரிய வியாபாரம் 100 அடிமைகள் வியாபாரத்தை கவனிக்கிறதுக்கு மட்டும் 100 அடிமைகள் 100 பாஷை பேசுவாங்களாம் வெவ்வேறு ஊர்க்காரங்க எல்லாருமே ஒருத்தங்க தமிழ்நாடு ஒருத்தங்க கர்நாடகா ஒருத்தங்க மலையாளம் ஒருத்தங்க ஹிந்தி ஒருத்தங்க குஜராத்தி பாஷை இப்படி எல்லாரும் 100 பாஷை பேசுவாங்க எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கு எல்லா ஊர்லயும் வியாபாரம் போகுது இல்ல அதனால அந்தந்த ஊர்ல இருந்து ஆளுங்களை வச்சு வியாபாரம் பார்த்தாங்க அந்த 100 ஆளுகளுக்கையும் ஒவ்வொரு பாஷையில பேசுறவங்களுக்கையும் அவங்கவுங்க பாஷையிலே ரிப்ளை பண்ணுவாங்களாம் பதில் சொல்லுவாங்க இவங்க 100 பாஷையும் எஜமானுக்கு தெரியும் யாருக்கு அப்துல்லா பின் ஜுபேர் இவன் எப்படி இருப்பாங்க அவங்க வேணுதா பை உஸ்மான்றது என் பேரே கனிதான் ஒரே நேரத்துல பெருமான சல்லாசம் அவர்களுக்கு தபூக் யுத்தத்துல மட்டும் அன்பளிப்பாக 600 ஒட்டகம் கொடுத்தாங்களாம் 600 ஒட்டகம் அப்புறம் எவ்வளவு இருக்கு 600 ஒட்டகம் ஒரு ஒட்டகம் ஒரு கார் வச்சுக்கலாம் 600 கார் சாதாரண ஒட்டம் ஒரு பைக் இப்ப வந்து ஒரு யமஹா பைக் வந்து ஒரு 50,000 இருக்குமா அதோட 2 மணி ஒரு ஒட்டம் 1,00,000 இருக்கும் அப்ப 600 பைக் வாங்கி அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பணக்காரன்னா எவ்வளவு பேர் ஆளா இருப்பான் அரசாங்கம் கொடுக்கல போய் தனி நபர் ஒருத்தர் 600 பைக் வாங்கி ஏழைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கப்பட்ட புது பைக் யமஹா பைக்கு எவ்வளவு இருக்கும் இப்போ அப்ப சொத்து எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி தான் உஸ்மான கனி இருந்தது யாருன்னு சொன்னா முசாபரா வாழுங்கண்டு நல்லா சம்பாதிங்க பை கோடி கோடியா சம்பாதிங்க கோடி கோடியா தர்மம் செய்யுங்க இசதா செய்யாதீங்க நிஷாலா சொல்லுங்க எல்லாரும் கோடி கோடியா தர்மம் செய்யுங்க கோடி கோடியா சம்பாதிங்க நல்ல செல்வா செல்வ செல்வா கூட வாழுங்க யார் வேணான்னு சொல்லுங்க கஞ்சத்தன்மை வேணான் தான் மறந்து சொல்லுங்க கஞ்ச பிசினாரியா வாழாத அடுத்த ஆளுக்கு ஈ இருந்தா கஞ்சனா வாழ்றாரு கஞ்சவை ஒரு பைசா ஈயறது இல்ல கொஞ்சம் செல்வத்தை எல்லாம் விரும்புறான் சக்கர பெருமாசம் விருத்தாங்க சொல்றாசம் பெருமாசம் அல்லாஹம் அவுபுக்கு மேல் சக்கரி குஃபுர் சக்கரை விட்டும் குஃபரை விட்டும் உண்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு நாங்க சொல்றாங்க சில சாபு கேட்டாங்க யார சொல்ல என்ன சக்கரையும் குஃபரையும் ஒப்பிட்டு பேசுறீங்க நீங்க அவ்வளவு பெருசா ஆமா காதல் சக்கரம் இங்க கூன குஃபுரா இந்த ஏழ்மை மனிதனை குஃபர்ல கொண்டு போய் சேர்த்துரும் ஏழ்மையில நொறுங்கி போய் ஏன்டா எல்லாம் எப்படி நான் எல்லாம் இருக்கிற ஒரு முஸ்லீமா இருக்கான் சோமசுந்தரமும் பாலசுந்தரமும் பார்த்தா எங்கெங்கேயோ நிற்கிறாங்க அவனை பார்த்தா எங்கெங்கேயோ இப்போ போலீஸ் வேணா என்ன காரில் போகிறான் என்ன ஜெம்ஸாக இருக்கான் என்ன நமக்கு இந்த கதி இதெல்லாம் பொழப்பா நாய் படாத பொழப்பு ஏன் தான் முஸ்லீமாக பிறந்தோமோ அவுது பில்லா இந்த அசல குஃபுரு குஃபுர்னா பாஷை சோஃபுருந்தா ரபீமின் குல்லி தம்பின் வகத்தையே தூங்கி லா இல்லா முகமது ரசூல் லாய் சொல்லா ரபீனா பில்லா ரப்பா பில்லி சலாமி தீனா அபி முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலம் வ நபியா அந்த மாதிரி சில பேர் சொல்றானோ நினைக்கிறான் சொல்லாட்டியும் மனசுல நினைக்கிறான் காஃபிருடைய நல்வாழ்வை பார்த்து ஏங்கி சாவறான் எனக்கு இந்த கதியா நமக்கு வெறும் ஹௌர ஹுசூர்களுடைய வாக்குறுதி மட்டும்தானா உங்களுக்கு மாட மாளிகை இருக்கு தங்க மாளிகை இருக்கு மரகத மாளிகை இருக்கு இதே சொர்க்கத்துல தங்க மாளிகையும் மரகத மாளிகையும் அப்புறம் புஷ்பராக மாளிகையும் சமரிச்சது யாக்கூத்து எப்பப்பா பாப்பா ஊர்லிங்கெல்லாம் இவர் சிரிப்பு சிரிச்சா அப்படியே துனியாவே மங்கி போயிருந்தாங்க உண்மைதான்
திருப்பி திருத்தா இவை அப்படியே தேனாராம் பாலாராம் அப்பா பா 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 அப்படியே மரங்கள்லாம் அப்படியே ஊர குசு என்ன பழங்கள் என்ன பாக்கியத்தையும் லக்ஷ்மி தயிரும் இம்மா இஷ்டவும் ஆனா இங்க வாழ்நாள் கறி தின்று ரொம்ப நாளாச்சு ஒரு பழத்தை வாயில் வைக்கல இது வரைக்கும் ஒரு ஆப்பிள் தின்று ரொம்ப நாளாச்சு விற்கிற விலைக்கு ஆப்பிள் வாங்குற மாதிரி 150 ரூபா சொல்றானு ஒரு ஆப்பிள் 50 ரூபா யார் வாங்குறது வாங்குற மாதிரியா இருக்கு விற்கிற விலை ஒரு கறி வாங்குற விலை விலை வேலையா இருக்குது இன்னைக்கு லக்ஷ்மி தயிர் நினைச்சு பார்க்க முடியுமா அண்ணனைக்கு பருப்பு சாணம் வந்து சோறு திங்கிறதுக்கே படாத பாடா இருக்குது இதுல வேணா கறி வேறையா தங்க மாளிகை வேணா யாக்கூத்துல சபைச்சது வேணாம் இருக்கிற குடிசைக்கு வக்கு இல்ல அதுக்கு வாடகைக்காவா அதுவும் வாடகை கட்ட வக்கு இல்ல சொந்த வீடு இல்ல இதுல வேறையா என்னத்தை போய் வாக்குறுதி அப்படின்னு சில பேர் மனசு நொறுங்கி போயிடுறாங்க நல்லா சொல்றான் இந்த மாதிரி நொறுங்கி போயிருவேங்கிறதுக்கான காப்பிகளுக்கு கொங்கி கம்மியா கொடுக்குறேன் முஸ்லீமாக நீ ஏங்கி செத்து போயிடுவே எனக்கு இல்லையே அப்படின்னு காப்பிரல கம்மியா கொடுக்குறேன் இல்லைன்னா இன்னும் அதிகமா கொடுப்பேன் அவன் ஊடுலாம் தங்கத்திலேயே எல்லாரும் காப்பிரல் ஊடெல்லாம் கட்டிடு அந்த மாதிரி ஆக்கிடுவேன் இப்போ மாரிஜி அலைஹா எது ஹருனா மின் சுக்குபின் மின் ஜஹபின் மின் சுக்குருபின் சூர சுக்குரு வருது பாய் தங்கத்திலையும் சில்லுத்து வெள்ளியிலையும் அவன் ஊட்டு படி வாசை ஊட்டு முகடு கதவு ஜன்னல் எல்லாமே தங்கத்திலேயே ஆக்கிடுவேன் ஆனா நீ ஏங்கி என்ன செஞ்சிருவ நீயும் முஸ்லீமா இருக்க காப்பிரா மாறலாம்னு ஆசை வந்துடும் அதனாலதான் விட்டுட்டேன் உன்ன ஏன் அப்படி கொடுக்குறேன்னு கேட்டா இதெல்லாம் எனக்கு மதிப்பே இல்லை இந்த துனியா என்னன்னா தங்கத்திலேயே ஒரு தெருவே கட்ட வரத்தான் விட்டுட்டு போயிடுவான் மதிப்பு இல்லை எங்கிட்ட உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் காரூன் அவனையும் அவன் செல்வத்தையும் முட்டுமொத்தமாக பூமியில் வச்சு அதை அழுத்திட்டான் எல்லாம் உள்ள ஒரு இது என் மதிப்பே இல்லை என்ட எழுதுகிற மதிப்பு நீ அந்த ஏழ்மை நிலையிலையும் காலையில எந்திரிச்சு குடிக்க டீ இல்லை ஒரு பச்சை தண்ணி பானையில மெத்தி குடிச்சிட்டு அது சில்வர் டப்பாவான் காசு இல்லை பானையில வச்ச பச்சை தண்ணியை வெட்டி குடிச்சிட்டு பீஞ்ச செருவு போட்டுக்கிட்டு கிளி நஜிபா மாட்டிக்கிட்டு பள்ளிவாசல்ல போய் பஜித் தொழுதையோ அல்லாஹு அக்பர் சுகூனா ஜமாத்தோட பஜித் தொழுதையே இந்த மதிப்பு உலகம் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட இந்த பஜருடைய முன் சுந்தர் ரெண்டக்கா தொழுதையே என்ற பெருசு அவளக்கா டைனி மினர் பஜர் பஜருடைய முந்திய ரெண்டு சுண்ணத்து தொழுகிறதுக்கு அல்லா டை கயிறும் மின துனியாவமாஃபிய ஒட்டுமொத்த துனியாவிட அதனுடைய எல்லா வஸ்துக்களோட மேலானது பரவல் தொழுகை அதோட பெருசு அதை பத்தி பேச்சே இல்லை சுண்ணத் தொழுறா நல்லா தராங்க என்ன இது எனக்கு பெருசியா நீ மனம் வெம்பி லா இல்லாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னே அது எனக்கு பெருசு இல்லா அப்படின்னு சொன்னே அது அரிசி கதவை போய் எட்டுது இந்த கோடான கோடி கோடீஸ்வரர் இருக்காங்கல்ல இவனுடைய எந்த சொத்துக்களுக்கும் இல்லாத மதிப்பு உன்னுடைய இந்த ஒரு அல்லாஹில் இருக்குது அவனுடைய மதிப்பு என்ன சரி நீ செய்யக்கூடிய நல்லாமலுக்கு ஏன் அல்லாஹ் துனியாவில் கூலி கொடுக்கல நீ செய்யக்கூடிய நல்ல அமலுக்கு துனியாவில் கூலி கொடுத்தா ஒரு சின்ன அமலுக்கு கூட மொத்த துனியா பத்தாது ஒரு சுபான் அல்லாஹ்க்கு மொத்த துனியா பத்தாது அதில் ஒரு நல்ல கூலி கொடுக்கல உன்னுடைய கூலி அல்லாஹ்னா அங்கே வச்சுட்டு அங்கே வந்து வாங்கிக்க ஆக்கிரத்தில் வந்து வாங்கிக்க என்ன பை இது விலகாம தான் முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க சரிவாங்க